அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். சொல்ல வேண்டும் என்பதற்காக நடத்துகிற விழா. ஆகவே தமிழக முதல்வர் நடத்துவது இது ஏதோ ஒரு அரசியலுக்காக அல்ல, ஒரு சமுதாய சீர்திருத்தத்திற்காக சமூக நோக்கத்தோடு பாடுபட்ட அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வழியிலே அவரோடு ஒன்று இணைந்த தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் போன்றவர்களையெல்லாம் இன்று நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அவர்கள் சமூக நீதிக்காக இந்த சமுதாயத்து மக்களெல்லாம் ஆண் பெண் வேறுபாடின்றி, ஜாதிய வேறுபாடின்றி, மத வேறுபாடின்றி அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பதற்காக பாடுபட்ட நாள். அதைத்தான் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அம்பேத்கருடைய பிறந்த நாளை சமத்துவ நாளாக குறிப்பிட்டு இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். தமிழக அளவிலே இது இளைஞர்களுக்கு சென்றடையும், வரலாற்றை மறந்துவிடக்கூடாது. இன்று என்னென்ன ஒன்றிய அரசு என்றென்ற செய்கிறார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு காலத்திலே காங்கிரசுடைய தலைவராக இருந்த நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் என்பதற்காக அவருடைய வரலாற்றையே பாடக்குறிப்பிலிருந்து எடுத்து விட்டது தான் இன்றைய ஒன்றிய அரசு. ஆக அவர்கள் அம்பேத்கருக்கு சிலை அணிவிக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஒரு நாடகம் என்பதுதான் உண்மையை தவிர, அவர்களுக்கு உண்மையிலேயே அம்பேத்கருடைய கொள்கைகளின் மீது பிடிப்பு இருக்குமானால், அவர் கொண்டு வந்த அந்த சமூக நீதி கொள்கையிலே ஏழ்மை வர சாதியின் அடிப்படையிலே ஏழ்மையின் அடிப்படையிலே பின்பற்றிருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டுமே தவிர, அதை பொருளாதார அடிப்படையிலே கொண்டு வந்தது மிகப்பெரிய தவறு என்பதை அவர்கள் உணர வேண்டும். அதையெல்லாம் திருத்தி கொண்டால்தான் அவர்கள் உண்மையிலேயே அம்பேத்கருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பது பொருள். ஒரு சிலைக்கு மாலை அணிவிக்கிறோம் என்று சொன்னால் அது ஏதோ அது பார்வைக்காக அல்ல, அது அவருடைய கொள்கையை நாம் பாராட்டுகிறோம் என்பதற்காக அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ் மொழி மீது அந்த மொழி திணிக்க முடியாது, சமஸ்கிருதம் தமிழுக்கு இணையான இது வழக்கமாக நாம் என்றும் இருப்பது. இன்று மாநில ஆளுநர் அவர்கள் அவர் தன்னுடைய கொள்கையை தமிழகத்து மக்களுடைய உணர்வுகளை எல்லாம் புரிந்து கொண்டு தமிழக அரசினுடைய எண்ணங்களையும் தெரிந்து கொண்டு இன்றைக்கு அவர் அறிவித்திருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் வரவேற்கத்தக்க ஒன்று. அவர் இது போன்ற நிகழ்வுகளிலே இதை உலக இன்னும் செயல்படுத்த வேண்டும், உண்மையே அவர் சொல்லியிருக்கிறார். இந்தி மொழி மிகவும் பிற்பாலத்திலே மிகவும் பழமை வாய்ந்த மொழி என்றெல்லாம் அவர் அறிவித்திருக்கிறார். உண்மையிலேயே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழனுடைய வரலாற்றை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பது நமக்கு புரிகிறது. ஆகவே முழுமையாக தமிழினுடைய வரலாற்றை, தமிழினத்தினுடைய வரலாற்றை அவர் தெரிந்து கொண்டு வருங்காலங்களிலே உண்மையிலேயே நம்முடைய முதல்வர் அவருடைய குரலுக்கு செவிசாய்த்து நடப்பார் என்று நம்புகிறோம். அந்த அளவிற்கு அவர் நேற்று அறிவித்த உண்மையிலேயே பேசியிருப்பது வரவேற்கத்தக்க ஒன்று. தமிழ் மொழியின் மீது இந்தி திணிக்கப்படாது என்று அவர் சொல்லியிருப்பது, நம்முடைய கொள்கைக்கு கிடைத்திருக்கிற வெற்றி, தமிழக முதலமைச்சர் தளபதி அவருடைய கொள்கைக்கு கிடைத்திருக்கிற